ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, செம சூப்பரான ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பூண்டு எடுத்திருக்கேன், இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு கிலோ கறிக்கு நம்ம வந்து 100 பூண்டில் 75 கிராம் நம்ம இஞ்சி எடுத்துருக்குறோம். எப்பொழுதுமே பூண்டு எடுக்கும்போது பூண்டுலேருந்து 3/4 தான் நம்ம இஞ்சி எடுக்கணும், ரெண்டும் சம அளவு எடுக்கக்கூடாது. இது கூட நம்ம வந்து பட்டை எடுத்திருக்கோம், ஒரு 4 துண்டு சின்ன பட்டை எடுத்திருக்கோம். அப்புறம் கிராம்பு, ஒரு 6-7 கிராம்பு, 2 பச்சை மிளகாய், 4 ஏலக்காய், இதெல்லாம் சேர்த்து அரைக்கணும். அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் புதினா தழையும். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். இதை வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு இதை மாதிரி ஒரு ஓட்ட பாத்திரத்தில் வைங்க. தண்ணியெல்லாம் அப்போ தான் வடியும். இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். ஒரு 2.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் சேர்த்துங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 3/4 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது கூட தயிர் சேர்க்குறோம். தயிர் ஒரு கப் அளவுக்கு நிறையவே சேர்க்குறோம். அது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கறி சிக்கன்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை மூடி வச்சிடலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம், அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இந்த எண்ணெய் கூடவே நம்ம வந்து 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது ரொம்ப வாசமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதில் நம்ம பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறோம். 1 சின்னத்துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு. இது கூடவே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 150 தக்காளியும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறோம். தக்காளி வந்து நம்ம கம்மியாக தான் சேர்க்குறோம், ஏன்னா எலுமிச்சைப்பழம் தயிர் எல்லாமே நம்ம சிக்கனில் சேர்த்துருக்கனால நான் தக்காளி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறோம். புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுமே நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது சேர்த்துக்கிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம இதில் சேர்த்துருக்கோம், சிக்கனில் வந்து சேர்த்து ஊற வச்சுருக்கோம். மிச்சம் இருக்கிற எல்லா இஞ்சி பூண்டையும் இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். பாருங்கள், நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸு. இதை 10-15 நிமிஷம் வரைக்கும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு கழுகி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை ஊற வச்சிடலாம். பாருங்கள், நம்ம ஊற வச்சுருக்கோம். 10-15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நமக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் தண்ணி எதுவும் நம்ம ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை, இதில் இருக்கிறதே போதும். ஒரு அடுப்பில் சிக்கன் வச்சுருக்கோம், ஒரு அடுப்பில் தண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இதை அரிசி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறோம். இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். கிராம்பு சேர்த்துக்கிறோம் 4, 1 சின்னத்துண்டு பட்டை சேர்த்துக்கிறோம்.
இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக கீ சேர்த்துக்கிறோம், நெய் சேர்த்துக்கிறோம். இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, நமக்கு வந்து இது அரைப்பதத்துக்கு வெந்தா போதும். பாருங்க, இது அரைப்பதத்துக்கு வெந்தா போதும், ரொம்ப வேகக்கூடாது. இப்போ வந்து நம்ம இதை வடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, சாப்பாடு நம்ம வடிச்சு எடுத்துட்டோம். வடிச்சு எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஸ்பூன் நெய் இல்லைன்னா ஆயில் ஏதாவது ஒன்று ஊற்றிக்கிங்க. அப்போ தான் வந்து சாப்பாடு வந்து ஒன்று ஒன்று ஒட்டாமல் இருக்கும். போட்டுட்டு லைட்டாக கிளறி விட்டுங்க. நம்ம இதில் தண்ணி எதுவுமே ஊற்றவே கிடையாது. 80% சூப்பராக வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் நமக்கு தண்ணி இதுக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக வத்தட்டும். நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக புதினா தலை ஒரு 4 இன்ச்சு, கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். லைட்டாக ஒரு கிளறி கிளறி விட்டுங்க. ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன், அதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கங்க. நெய் விட்டுட்டு நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கிரேவி, அதை வந்து இது கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம வடித்து வச்சுருக்கிற சாப்பாட்டையும் இது ஒரு லேயர் போட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக வெங்காயம் வந்து ஃப்ரை பண்ணி போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுங்க. ஒரு 2-3 புதினா போட்டால் போதும், நிறையாலாம் போடக்கூடாது. இது கூட நம்ம லெமனும் ஃபுட் கலரும் சேர்த்து வச்சுருக்கோம். இதை கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது செமையான கலரும் செம டேஸ்ட்டும் கிடைக்கும். நிறையெல்லாம் சேர்க்க வேண்டாம், சும்மா ஒவ்வொரு ட்ராப்பும் சேர்த்தா போதும். இதில் வந்து ஃப்ரை பண்ண ஆனியனை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதே போல் 2-3 கொத்தமல்லி தழை, கொத்தமல்லி தழையும் புதினாவும் சேர்த்துக்கிறோம். ஒரு தவ்வை அடுப்பில் வச்சுருக்கோம், இதை நல்லா சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து இது மேலே வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். உங்களுக்கு நெய் இது கூட சேர்க்கணும்னு விருப்பம் இருந்தால் சேர்த்துங்க, இல்லைனா வேணாம். நான் இதில் ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். தம் பிரியாணிக்கு நெய் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். சேர்த்துட்டு இது மேலே ஒரு டவல் போட்டுக்குங்க. கிச்சன் டவல் இருக்கும் இல்லையா, அது போட்டுட்டு இது மேலே மூடுங்க தட்டை. இது மேலே நான் ஒரு சுத்தியல் வச்சுருக்கேன் வெயிட்டுக்காக. இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸும், சிம்மில் வந்து ஒரு 10 நிமிஷமும் வைங்க. அதுக்கப்புறமா நம்ம இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் இது எடுக்கணும். பாருங்கள், சூப்பராக சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதை மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் சிம்பிளையும் அழுத்துங்க. தேங்க்யூ.